நான் சிகரெட் பிடிப்பதற்கு என்னை கண்டிப்பார் சரத்பாபு, நடிகர் ரஜினிகாந்த் உருக்கம். 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கும் சரத்பாபு உடல்நலக்குறைவால் நேற்று ஹைதராபாத்தில் காலமானார். அவரது உடல் சென்னை கொண்டு வரப்பட்டு அஞ்சலிக்காக டி நகரில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. திரை உலகினர் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். ஒய்ஜி மகேந்திரன், சுஹாசினி, சரத்குமார், ராதிகா, சுரேஷ் கிருஷ்ணா உள்ளிட்ட பல திரை பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தினார்கள். சரத்பாபுவுடன் முள்ளும் மலரும் தொடங்கி வேலைக்காரன், அண்ணாமலை, முத்து வரை பல படங்களில் நடித்த நடிகர் ரஜினிகாந்த் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரஜினிகாந்த், என் மேல் அளவு கடந்த அன்பு கொண்டவர் சரத்பாபு. சிகரெட் பிடிப்பதை பார்த்து வருத்தப்படுவார். சிகரெட்டை நிறுத்து, உடம்பை தேய்த்து, நீ ரொம்ப நாள் வாழணும் என்பார். நான் சிகரெட் பிடித்தால் கூட அதை பிடுங்கி அணைத்து தூக்கி போட்டு விடுவார். அவர் முன்னால் நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன். அண்ணாமலை படத்தில் வரும் சவால் டைலாக் சரியாக வரவில்லை. கிட்டத்தட்ட 15 டேக் வரை போனது. அப்போது படப்பிடிப்பில் ஒரு சிகரெட் கொண்டு வர சொல்லி எனக்கு கொடுத்தார். அதன் பின்புதான் அந்த டேக் ஓகே ஆனது. அவரின் அன்புக்காக இதை இங்கு சொல்கிறேன். என்னை உடம்ப பார்த்துக்கோ என சொல்லியவர் இப்பொழுது அவர் இல்லாமல் போனது வருத்தமாக இருக்கிறது. ரொம்பவும் நல்ல மனுஷன், அவரின் ஆத்மா சாந்தி அடையணும் என சொல்லியிருக்கிறார். முன்னதாக ரஜினிகாந்த் வெளியிட்ட இரங்கல் செய்தியில், நேற்று என்னுடைய நெருங்கிய நண்பர் அருமையான மனிதர் சரத்பாபுவை நான் இழந்திருக்கிறேன். இது ஈடுகட்ட முடியாத இழப்பு. அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் என தெரிவித்திருந்தார்.